நாம பாக்குற வேலையிலேயாகவே அது இருந்தாலும் சரி, இல்ல அதுல முடியாதா அப்ப அதை தவிர்த்த வேற எதிலியான் இருக்கிறதாகவானு சரி, நம்ம ஒத்தொத்தரும் இதை யோசித்து பார்க்கணும். இப்போ அத போல ஏதானு நாம பண்றோமா, இல்ல ஒண்ணுமே இல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வந்துடுறோமா, இதேதானு பக்தியை வளர்த்துறதுக்காக பண்றோமா இல்லையா? பல வியாபாரங்கள் தினப்படி பண்றோமே, அந்த ஒரு ஒரு செயலையும் பெருமானுக்கு அருகிலே செல்வதற்கோ அவனை பத்தி இன்னும் தெரிந்து கொள்வதற்கோ ஏதேனும் இருக்கிறதா, இல்ல வியர்த்தமே பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? சாக்ரட்டிஸ்னு ஒரு பெரிய மேதை இருந்தாரே, அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறா. அப்போ பக்கத்து சிறைச்சாலை, இவர் இருக்கார் ஒரு சிறையிலே, இதுக்கு பக்கத்து சிறையிலே ஒரு கிராம பாடல் பாடுறவன் பாடிட்டு இருக்கான். இவருக்கு இத்தனை நாள கிராமிய பாடல்கள் தெரியாதான். அந்த சிறைக்கதவை தட்டி அவன் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷத்துல கிராம பாடலாம் கத்து கொடுத்துருயான்னு. 10 நிமிஷத்துல இவருக்கு விஷம் கொடுக்க போறா. இவர் அவரை பார்த்து, எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல கிராம பாட்டு கத்து கொடுத்துருயான்னா, அவன் சிரிச்சான். இது இப்ப 10 நிமிஷம் உனக்கு உயிரே போறது, இதுக்கு என்ன குறுக்க கிராமிய பாடல் வேற உனக்கு வேணுமா என்று கேட்டால், இல்ல இது வரைக்கும் எனக்கு கிராம பாடல் தெரியாது, ஆனா நாளை சரித்திரம் எழுதச்சே அவருக்கு பிராணன் போவதற்கு முன் கிராம பாடலும் பாட தெரியும் அப்படின்னு எழுதுவாளும் இல்லையோ, அதுக்காகத்தான் நான் அந்த பாட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அது ஏதோ லௌகிக விஷயத்துல அது. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆத்மாவை பத்தி கொஞ்சமேனு தெரிஞ்சிட்டமா, பரமாத்மாவை பத்தி ஏதானு புரிந்து கொண்டமா, அதுல ஒத்தொத்தருக்கு ஆசை இருக்க வேண்டும். அப்ப ஹரிஹி ஹரி என்று ரெண்டே எழுத்து தான். இந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளன. மெல்ல விழுந்தங் அரியன்ன பேரறவம் என் ஆண்டாளே போஷரத்தில் சாதிக்கிறார். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவெளிச்செங்கின் பேரறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவி துயிலமர்ந்த வித்தியனை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். தினப்படி காலை மெதுவே எழுந்திருக்கிறார்களாம். ஹரி 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 என்று 7 தடவை சொல்லுகிறார்கள். பிராம்ம முகூர்த்தம் 4 மணிலேருந்து 6 மணி வரை, அதற்குள் எழுந்து விட வேண்டும். சூரியன் உதயம் ஆன அப்புறம் நாம் எழுந்திருக்க கூடாது, இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் சுவாரி அஸ்தமனமும் ஆன அப்புறம் எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். என்ன நீ உதயமான அப்புறம் எழுந்திருக்க கூடாதுன்னு இல்லையோ, அது இந்த 7 மணி 8 மணி 9 மணி எல்லாம் எழுந்தா தானே தப்பா பட போறது. இப்போ ஒரு தெரியும் அத்தமனமா அப்புறம் எழுந்துட்டா அப்ப உதயமான அப்புறம் நான் எழுந்திருக்கலே என்று சொல்லி தப்பிச்சுடலாம் இல்லையோ? அப்படி அல்ல, சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து விட வேண்டும். 4 மணிக்குள்ளா எழுந்திருந்து ஹரி ஹரி எழுந்திருக்கிறச்சே உள்ளத்துக்கொண்டு மெல்ல விழுந்து சட்டுன்னு எழுந்திருந்து தடால் எழுந்து நிற்க கூடாதான். ஆண்டாள் பாசரத்தில் மெதுவே எழுந்திரு, ஏனெனில் ஹரி உன்னுடைய ஹிருதயத்துக்குள் உரைகிறார். நீ திடீர்னு எழுந்துட்டியானால் அவர் திரும்பியே நீ அசைஞ்சு போடும் இல்லையோ? இப்ப பெருமாள் எழுந்துள்ள பண்றோம், பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, புறப்பாடு நடக்கிறது, நம்ம தோளில் வச்சு எழப்படம் போறச்சே அது நிறைய இந்த வாசிக்கிறது எல்லாம் மகுடி எல்லாம் வாசிப்பா, வேகமா வையாளி எல்லாம் பெருமாள் பொட்பட்டு வருவார். இருந்தாலும் ஜாகிரதையா போகணும், அவர் மேனி எல்லாம் ஆடி போய் புஷ்பங்கள்லாம் அலந்து போய் திருவாபரணங்கள்லாம் கீழே விழுந்துடுற அளவுக்கு எழுந்துள்ள பண்ணக்கூடாது இல்லையோ? அவர் திருமேனிக்கு ஜாகிரதை வேணும். அதே போல நம்ம ஒத்தொத்தருடைய உள்ளத்தையுமே பெருமான் தனக்கு கோயிலாக கொண்டிருக்கிறார். நெஞ்சமே நெல் நகராக நிறைந்த என் தஞ்சனையன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் நம்முடைய நெஞ்சத்தையே நீள் நகரமாய் விஸ்வத்தி ஆயத்தனம் ஆகுதுன்னு உபனிஷத் சொல்றது. நம்ம நெஞ்சம்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். மத்த எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கட்டும், அது அனைத்திலும் அவருக்கு பிடித்த இடம் எழுதுன்னு கேட்டால் பக்த ஹிருதயம், பக்தனுடைய உள்ளத்தை தான் மிக விரும்புகிறான். அப்ப நம்ம கிட்ட இருக்காருன்னு நினைக்கணும். அப்படி நினைச்சுட்டா யாரும் ஓங்கி இப்படி அடிச்சுப்போமா? அடிச்சுக்க மாட்டோம் இல்லையோ? நம்ம ஹிருதயத்துக்குள்ள தானே பெருமாள் எழுந்துருள் இருக்கார். இப்படிதான் குட்டிப்போம், குட்டிப்போம்னா அதுக்குள்ளேயும் பெருமாள் இருக்காரு இல்லையோ? நம்மளே ஓங்கி அடிச்சுக்கிறோம், இன்னொருத்தர் அடிக்க போறோம், ஓங்கி நெஞ்சில குத்த போறோம், இது எதுவுமே பண்ண மாட்டோமே. ஏன்னா ஒன்னொன்னுத்துக்குள்ள அங்கங்க பெருமாள் இருக்கிறான்னு தெரிந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கூடலழகர் கோவிலுக்கு போயிட்டு நேரம் அந்த பெருமாளை போய் ஒரு நெஞ்சலத்தில் ஓங்கி அடிப்புமா? அடிப்ப மாட்டோம். அப்ப மட்டும் அபச்சாரம்னு தெரியறதோ இல்லையோ? இப்படி இருக்கிறச்சே ஓங்கி அடிச்சுக்கிறோமோ இல்லையோ, அது அபச்சாரம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அவர் இல்ல நான் அடிச்சிருந்தேன்னு உடனே சொல்லுவோம். ஆனா கேட்கறச்ச மட்டும் ஒரு ஒரு பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளும் பகவான் இருக்கிறான் நன்னா சொல்லுவோம். ஆனா இந்த அடிக்க போற சேவோ வெய்ய போற சேவோ மட்டும் அவர் இருக்காருங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. அப்ப ஒரு பக்கத்தில் கடவுளை பாத்தியான்னு கேட்டா 1.5 மணி 8.5 மணி வரைக்கும் இன்னும் 3/4 மணி இருக்கு. 3/4 மணி பகவானை பத்தி நன்னா கேட்டிருப்போம், சட்டுன்னு நம்மளை பார்த்து நீ பெருமாளை பாத்திருக்கியோ அப்படின்னா ஒரு நிமிஷம் விழிச்சிருவோம். இப்ப பாத்திருக்கேன்னு சொன்னா இவர் காட்டுன்னு விட்டாருனா அப்புறம் நாம எங்க போறது? இப்போ அந்த பயமா இருந்தாலும் இருக்கலாம். பார்க்கலன்னு சொல்லிட்டா பார்க்காதவரை பத்தி 2 மணி இப்ப என்ன கேட்டுருந்தீங்க? அப்ப வீணா பொழுது போக்கிருந்தீங்களா கேட்டுருவாளான்னு பயமா இருக்கும். தைரியமா சொல்லணும் பார்த்திருக்கேன்னு விட்டு பார்த்தீர்களா, அப்புறம் பிரயோஜனமே இருக்காது. ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தேன், திருமலைக்கு போயிட்டு வந்தேன்னா பெருமாளை பார்க்கவேன்னு சொன்னா என்ன லாபம்? இப்போ அப்ப கண்டிப்பா கண்டிருக்கிறோம் கண்டிருக்கிறீரானா? விக்கிரக ரூபத்துல கண்டிருக்கோம், உணர்ச்சியில கண்டிருக்கோம், கண்ணால் கண்டிருக்கோம், காதால் கேட்டிருக்கோம், எப்படியோ கேட்டிருக்கோம். அதுக்குன்னு தொட்டு காட்டு நின்று காட்டுனா
அது இல்லாதவனுக்கு புரிய போவதே கிடையாது. ஏன்னா பகவான்கிறவர் ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒரு பாவனை. அவருக்கு எத்தனையோ விக்கிரகம் உண்டு, ஆனால் அதெல்லாத்தையும் நம்புறவன் தான் நம்ப போகிறான். இதுவர இல்லைன்னாலும் யாருக்கா இருந்தாலும் பிரம்மம்னா ஒரு சக்தி, அவ்வளவுதான் நாம ஒத்துப்போம். அதுக்கு மேல கண்ணன் ராமன் கதை கோவிந்தன் இதெல்லாம் ஒதுக்க மாட்டோம். இப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய குழுவே இருக்கிறதோ இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா. அந்த சக்தியைத்தான் காலை எழுந்திருந்தவுடன் ஹரிஹி 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 என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கிறச்சே தடால்னு எழுந்திருக்கூடாது, மெதுவே பெருமானுடைய திருமேனி அசையாமல் எழுந்திருக்க வேண்டும். அமர்ந்து நம்ம குரு பரம்பரைய ஒரு தடவை நினைவில் கொள்ள வேண்டும். குரு பரம்பரையை நினைச்சு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு ஹரி ஹரின்னு எழுதுறவன் சொல்லிட்டு தான் எழுந்திருந்து ஸ்ரீரங்கம் இருக்கிற தசையை நோக்கி நாலடி வைக்கணும். உஷதே எத்த நகரே ரங்கயாத்திரா தினே தினே தமகம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகராழ்வார் திருவஞ்சிக்களத்தில் அவதரித்தவர், பெருமாள் திருமொழியின் 105 போஷரங்கள் பாடினவர். அவ்வாழ்வார் தான் இருந்த ஊர்லேருந்து எழுந்திருந்த உடனே ஸ்ரீரங்கத்தை நோக்கி நாலடி வைப்பறம். இப்ப இது மதுரை, இதுக்கு வடக்கு இருக்கு. அப்ப எழுந்த உடனே வடக்கு நோக்கி நாலடி, சென்னையில இருக்கிறவா தெற்கு நோக்கி நாலடி, கோவையில இருக்கிறவா கிழக்கு நோக்கி நாலடி, சிதம்பரத்தில் இருக்கிறவா மேற்கு நோக்கி நாலடி, ஏதோ ஒண்ணு. அப்ப அந்தந்த திசையில இருக்கிறவா ஸ்ரீரங்கத்தை நோக்கி நாலடி எடுத்து வைக்க வேண்டும். புஷ்யதே எஸ் நகரே ரங்க யாத்திரா தினே தினே. ஏன் காலை எழுந்திருந்து 7 தடவை சொல்லணுங்கிறா? ஹரிர் ஹரதி பாபானி, அபஹரிக்கிறவரை ஹரி என்று சொல்லுகிறோம். ஹரி அபஹரிப்பார். நமக்கு உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், நம்ம எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்ச நஞ்சம்தான், இவர் அதையும் அபஹரிச்சுன்னு போயிட்டாருன்னா இப்ப நாங்க கேட்டுட்டு இருக்கிறதும் படுமாண்ணா. பாபங்களை அபஹரிப்பார். நம்ம கிட்ட ரொம்ப நிறைய எது இருக்கோ அதைத்தான் எடுத்துன்னு போவர். சந்தேகமா வேண்டாம், நிறைய வச்சுருக்கோம், அதை எடுத்துன்னு போனா நமக்கு நல்லதுதானே. இப்போ அம்மாழ்வார் போஷரத்தில் சாதித்தார், வானோ மரிகடலோ மாருதமோ கானோ ஒருங்கித்தும் கண்டிலமால். இத்தனை நாளும் பெருமானுடைய திருவடிகளை பற்றலே, இப்ப பற்றினே, அடுத்த நிமிஷம் இந்த பாபங்கள்லாம் எங்க போச்சுதுன்னே தெரியலை. சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. உன்னை நான் எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே கவலைப்படாதேன்னு பகவான் நமக்கு விதிக்கிறார். ஒல்லியோ நமக்கு தோணும் இந்த ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும், சர்வதன்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் வருஜ அகம் தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னையே எல்லா தர்மமா பத்து, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. சோகப்படாதேன்னு அபிப்பிராயம் சொல்றதா நினைச்சுடுவோம். அவர் அபிப்பிராயம் சொல்லல, விதிக்கிறார். அர்ஜுனா, என் திருவடிகளை பற்றின விற்பாடு எக்காரணம் கொண்டும் நீ சோகமே படக்கூடாது. ஆகையால் பெருமானுடைய திருவடிகளை நினைத்து ஹரிர் ஹரதி பாபானி ஹரிஹி 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 என்று சொன்னால் நம்முடைய பாபங்கள் அபகரிக்கப்படுகின்றன. வால்மீகி பகவான் ரொம்ப வேடிக்கையா ஒரு அர்த்தம் சொன்னார். மாருதி ஆஞ்சநேயர் சீதையை தேடினு அசோகவனத்துக்கு சென்றார், மறைந்திருந்தார். அந்த சமயத்துக்கு தான் ராவணன் வந்தான். இல்லையோ ராவணன் வந்து சீதையை துன்பப்படுத்தி நீ என் ஆசைக்கு இணங்க வேண்டும்னு கேட்டுருந்தா போய் உடனே கொன்னுடணுங்கிற வேகம் அனுமானுக்கு வந்தது. ஆனா நம்மள தூதனா அனுப்பிச்சிருக்கா, நாம போய் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்துல மறைந்து கொண்டிருக்கிறார். சட் என்று ராட்சசிகள் பார்த்துட்டா ஹனுமானே, இப்படி இருக்கார்த்தால வேலைதான். பார்த்த உடனே ஹரி 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 என்று சத்தம் போட்டாலும். சம்ஸ்கிருதத்தில் ஹரின்னு சொன்னா குரங்குன்னு இன்னொரு அர்த்தம், ஹரிஹின்னு சொன்னா பெருமாள்னு ஒரு அர்த்தம், ஹரினா குரங்குன்னு இன்னொரு அர்த்தம். அஜ ஆட்டுக்கும் பேர், அஜன் பிரம்மாவுக்கும் பேர். இந்த பாஷை ரொம்ப விசித்திரமான பாஷை, ஒரே சொல்லு பல அர்த்தங்களை கொடுக்கும். த்விஜ பிராமணனுக்கும் பேர், த்விஜ பல்லுக்கும் பேர். ரெண்டு தடவை பிறந்தால் த்விஜ, த்விஜன்மா த்விஜ. பிராமணன் ஒரு தடவை பிறக்கிறார், பூணூல் கல்யாணம் நடக்கச்சே ரெண்டாம் தரம் பிறக்கிறார் இல்லையோ, அது அறிவு பிறப்பு, அதனால த்விஜன். பல்லு ஒரு தரம் முளைக்கிறது, விழுந்துட்டு திரும்ப முளைக்கிறது இல்லையோ, அப்ப ரெண்டு ஜென்மா. கடைசியில பிராமணனுக்கும் த்விஜன்னு சொல்லிடும், பல்லுக்கும் த்விஜன்னு சொல்லிடும். அதுக்கு அந்த சொல்லனுடைய அர்த்தம் மட்டும்தான் முக்கியம். அத போல அஜ பிறப்பிலி, ஆட்டுக்கு அஜன் பேரு, பிரம்மாவுக்கு அஜன் பேரு, குரங்குக்கு ஹரின்னு பேரு, பகவான் நாராயணனுக்கே ஹரின்னு தான் பேர். ஹரிர் ஹரதி பாபானி, அந்த ஹரி இப்ப குரங்கத்தான் பாத்திருக்கா ராட்சசிகள்லாம் பாத்துட்டு ஹரி 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 நாடு இல்லையோ. உடனே வால்மீகி கேண்டார், ராட்சசிகளுக்கெல்லாம் விடியற்கால எழுந்திருந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு தர்மம் எப்படி தெரிஞ்சதுன்னு கேண்டார் அவர். இப்பதானே சொன்னேன், எழுந்த உடனே 7 தடவை ஹரி ஹரின்னு சொல்லணும்ட்டு ராட்சசிகள் சொன்ன ஹபா ஒண்ணு தர்மத்துக்காக ஹரி ஹரின்னு சொல்லல, இப்போ குரங்க பார்த்துட்டு இது எங்க நம்மளை கொல்றதுக்கு வந்துருத்தோங்கிறதுக்காக பயந்து கொண்டு சொன்னார்கள். அப்படி இருந்தாலும் கடைசியில் அந்த ராட்சசிகள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாலும் இல்லையோ. ஹனுமான் சண்டையும் முடிஞ்சது. முடிந்த விற்பாடு சீதை நடத்துல வந்து ராமன் விஜயராகவன், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆ போறது, ராவணன் மாண்டு போனான், சீதை உனக்கு நன்மை அப்படின்னு ஹனுமான் சொல்றார்.
அப்ப சீதை சொல்ற, நான் உனக்கு என்னென்னமோ உபகாரம் பண்ணணும், நீர் எனக்கு எத்தனை ஒத்தாசை பண்ணிருக்கீர், ஆனா திரும்ப கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்போ நான் பிறந்த ஊர்லயும் இல்ல, புகுந்த ஊர்லயும் இல்ல, எங்கேயோ நடுக்காட்டுல உட்காண்டிருக்கேன், உனக்கு என்ன கொடுக்கறதுன்னே தெரியலையேன்னு சீதை வருத்தப்பட்டாள். ஹனுமான் கேண்டார், ஒரு அனுமதி பண்ணினால் போரும் சீதை, நான் பெரிய வடிவத்தை எடுத்துட்டு இந்த 700 ராட்சசிகளையும், உன்னை கட்டப்படுத்தினாலும் இல்லையா 10 மாசம், அந்த 700 பேசையும் என்னுடைய கைக்குள்ள வச்சு பிழிஞ்சு ரசமா கொன்னுடணும், இதுக்கு அனுமதி கொடுத்தால் போதும் அப்படின்னு ஹனுமான் வேண்டினார். பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆத்தியன நகச்சன் அபராத்தியதி. யாரை பார்த்து பாவம் பண்ணவான்னு சொல்றீள், இவர்கள்லாம் ஒத்தரும் பாவம் பண்ணல, எய்தவன் இருக்க அம்பன் ஒன்று பிரயோஜனம் இல்லை. சம்பளம் கொடுத்தா ராவணன் என்ன வெய்ய சொன்னா வெஷா, நாளைக்கே விபீஷணன் சம்பளம் கொடுத்தா எனக்கே அலங்காரம் பண்ண போறா, அப்ப இவர்களை ஏன் நொந்து கொள்ளுகிறீர் என்று ராட்சசிகளை கூட சீதையை ரட்சித்து விட்டாள். இத்தனைக்கு ராட்சசிகள் சீதை காலில் சரணாகதியே பண்ணல, அவ ஒண்ணு காலில் விழவே இல்லை, இருந்தாலும் சீதை காத்து கொடுத்தாளோ இல்லையோ, எதனாலனா இப்படி வேணா வச்சுக்கலாமா, அவளும் ஹரி ஹரி சொல்லிவிட்டாளோ இல்லையோ, இப்பதானே ஹரிநாமம் சொல்லியிருக்கா, ஹரிநாமம் சொன்னா பாபங்கள் போயிடும், பாபம் போயிட்டா சீதை ரட்சிக்கு தான் போறா அப்படின்னு கூட சேர்த்து வச்சுடலாம். அப்போ அப்ப ஹரின்னு குரங்க பார்த்து ஹரின்னு சொன்னா கூட அந்த ஹரிநாமன் நம்மளை விட்டுட போறது இல்லை. நாம பல பேர் வச்சுக்கிறோம், நரசிம்மன் பேரு, ராமன் பேரு, வாமனன் பேரு, வராகன் பேர், இந்த பேரை சொல்லி சொல்லி நாம கூப்பிடுறோம். இப்போ நாம கூப்பிடறது இந்த மனுஷரை தான், வாமனான்னு கூப்பிடச்சே திருவிக்ரமான்னு கூப்பிடச்சே அந்த திருவிக்ரம வாமனன் நினைச்சுலாம் நம்ம ஒத்திரியும் கூப்பிடறதே கிடையாது. பாரகோதன் ராமன் வச்சிருக்கார், ராகவன் வச்சிருக்கார், கூப்பிடுறோம். கூப்பிடணும் உடனே ராமச்சந்திரன் ராகவன் சீதாபதினு ஞாபகம் வச்சிருந்தா இந்த ராகவனை கூண்டிருக்கும். இப்போ அப்படிலாம் யாரும் நினைச்சிருக்கிறதா தெரியல, கூப்பிடச்சே நம்ம நினைச்சிருந்தா கூப்பிடுறோம். ஆனாலும் அந்த பேரை சொன்னதற்கு ஏதோ ஒரு பயன் இருக்கும், இல்லாமல் போகாது. அதுக்கு தான் நல்ல பேரா வச்சுக்கணுங்கிறா, அதையும் வாயிலேயே நுழையாத ஒரு பேரா வச்சுன்னு திரும்ப திரும்ப அத்தை கூட்டிருந்தோம்னா இந்த பெருமாள் நினைச்சு போ, 1000 சஹஸ்ரநாம புஸ்தகம் முழுக்க கொடுத்தேன், அதுல இருந்து ஒரு பேர் இவனுக்கு கிடைக்கல போல் இருக்கு, அதை ஏதாவது வச்சிருந்தா அவன் நாமத்தையான சொல்லலாம். இது புஸ்தகம் போட்டிருக்கா, உங்கள் குழந்தைக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு போட்டுருவா. இந்த உங்கள் குழந்தைக்கு 1000 நாமத்தை பீஷ்மாச்சாரியரே சொல்லிட்டு போனார், அதை அப்படியே விட்டுட்டோம். இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகம் வாங்கிட்டு வருவோம், அந்த புத்தகத்தை நமக்கு 50 பைசா கொடுத்தா வாங்கவே இல்லை. ஆச்சாரியர் நமக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்து தினப்படியே சொல்லுன்னு சொன்னார், சொல்லவே இல்லை. இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே முதல்ல அந்த கடையில போய் உங்கள் குழந்தைக்கு 1000 நாமங்கள் இருக்கே, பீஷ்மாச்சாரியர் 1000 சொல்லியிருக்கார், விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயம் இருக்கு, லட்சுமி சாஸ்திரநாமம் இருக்கு, எல்லா சாஸ்திரநாமும் உள்ளன. அப்ப பேர் நல்ல பேரா வச்சுக்கணும், அந்த பேரை முழுவதுமாக கூப்பிட வேண்டும், அதுவும் முக்கியம். நல்ல பேரா வச்சுட்டு அது சுருக்கி கூப்பிட்டுருவா பல பேர், நரசிம்மன் வச்சுட்டு நச்சுன்னு கூப்பிட்டு இருந்தா, அப்ப நான் நச்சு நச்சுன்னா நரசிம்மன் நச்சா, நரசிம்மன் அமிர்தமயமான பகவான், அவரை போய் நச்சு அமுதம்னு சொல்லாமல் அவரை விஷம்னு சொல்லி கூப்பிடலாமோ? அதனால பேரை சொன்னா கூட அதற்கு ஏற்றம் உண்டு. ஹரிநாமத்தை செய்ய செய்யவே நமக்கு வைபவம், வைகுண்ட நாம கிரகணம் ஆசேஷ அகஹரம் விதுகு. இது சுகாச்சாரியரே பாகவதத்தில் அழகா தெரிவிக்கிறார், பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேவா, வைகுண்ட நாம கிரகணம் சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேவா. ஒருத்தர கூப்பிடுறதுக்காக வெறுமை பேரை சொன்னா கூட சரி, பயன் உண்டு. ஒருத்தர் வெய்யறதுக்காக பேரை சொன்னா கூட சரி, பயன் உண்டு. ஒருத்தரை பார்த்து பரிகாசம் பண்றதுக்காக பேரை சொன்னா கூட சரி, அது பகவன் நாமமாக இருந்தால் கண்டிப்பாக பயன் கிட்டும். ஆகையாலே நாம ஹரி நாமத்தை விடாமல் ஒரு நாளும் சொல்ல வேண்டும், அந்த நாமத்தே சொல்ற பயன். இந்த கிரந்தத்துல எத்தனை தடவை ஹரிநாமம் வரும், ஆகையால் தான் ஏற்றமுடையதுன்னு சொல்றார்கள். இப்ப பார்க்க போற ஸ்லோகம் ஹரியை பற்றி நாம என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பகவானுக்கு இருக்கிற பெருமைகள் யாவை என்ன சொல்லப்படுறது. இவ்வளவு நேரம் கதையா சொல்லிட்டு இருந்தேன், ஒரு அரை மணி கொஞ்சம் கட்டப்பட்டு கேளுங்க.